சரி, ஒன்றும் இல்லை. இப்போ வேலை ஐடியா ஓப்பன் பண்ணியாச்சு, சரிங்களா? ஓகே. ஐடியா ஓப்பன் பண்ணிட்ட உடனே இதில் வந்து உங்களுக்கு மேலே ஆடு வேலட்னு இருக்கும், ஆமா, ஆடு மணி இருக்கு சார். ஆடு மணி இருக்குங்களா? அந்த பக்கத்துலேயே ஆடு மணியை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய காட்டும், கூகுள் பே, ஃபோன்பே, இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஆமா சார், வேலட் பேலன்ஸ்னு காட்டுது. ஆமாம், ஆட் மணி டு வேலட். ஆமாம், ஆட் மணிக்கு போங்களேன். ஆட் மணிக்கு உள்ளே போனீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரிலாம் ஆட் மணி பண்ண ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை காட்டும். அப்போ போனால் எந்த அமௌண்ட் கேட்குது? அதர் அதர் பேமெண்ட்னு ஒன்று இருக்கும் பாருங்க. 10 லட்சம் வரையும் லோட் பண்ணலாம் சார். அதான் சார், அதர் பேமெண்ட்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் அதில் எல்லா பேங்கோட அக்கௌண்ட் நம்பருமே அதில் இருக்குது, அதுல இருக்கும் பாருங்க. அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு உள்பட அதுல இருக்கும். ஆமா சார், இருக்கு, கீழே இருக்கு. ஆ ஆமா, நீங்க அந்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு உள்பட நீங்க அதுல அதை போட்டு போயிட்டு தாராளமா ஃபினோவுக்கு லோடு பண்ற மாதிரி தான். லோடு பண்ணிட்டு கொண்டு நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ரெக்வஸ்ட் கொடு, அதுலயே ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கும் ஆப்ஷன் அந்த இடத்துல இருக்கும் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளார வந்து நம்ம வந்து நீங்க சொல்ல போல ஆட் மணியை கிளிக் பண்ணா ஓகே, ஆட் டு வெல் வேலட்னு வருது சார், என்டர் அமௌண்ட். ஆமாம் சார், அதான் ஆட் டு வேலெட்டில் என்ட்ரி அமௌண்ட்டில் கீழே வாங்க, நெஃப்ட்டு அதர்ன்னு இருக்கும் பாருங்க, நெஃப்ட்னு இருக்கும் பாருங்க. கீழே வந்தால் செலக்ட் பேமெண்ட் மோடுன்னு வருது சார். ஆ, அந்த மோடில் தான், மோடு மோடு செலக்ட் பேமெண்ட் மோடு கொடுங்க. அதில் வந்து பேங்க் டெபாசிட் ஃபர்ஸ்ட் வருது சார். அதான் அந்த பேங்க் டெபாசிட்டை கொடுங்க. டெபாசிட் பேங்க், டெபாசிட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் விசய பேங்க் இருக்கு சார். ஆ, அந்த வரிசையில் வரக்கூடிய பேங்க்ல எல்லாம் நீங்கள் டெபாசிட் செய்து கொள்ளலாம். அதுதான் சார், வேலட் டைப்புங்கிறது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இப்போ ஃபண்ட் போட்டுட்டு வந்து தான் அதை ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும், அது ரெக்வஸ்ட் கொடுக்குற இடம் நீங்கள் படிக்கிறது. ஓ ஓகே சார், ஓகே சார், இது புரியுது. ரெஃபரன்ஸ் கோடு இதெல்லாம் வந்து நீங்கள் பணம் போட்டால் தானே உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம் சார், போட்டுட்டு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஏறிடும். இது ஒரு வழி, இது வந்து காமன் வழி, எல்லாரும் பண்ணுற பேசிக் வழி சார். ஒரே டைமில் வந்து 8 லட்சம் 9 லட்சம் பண்ணிக்கலாமா சார்? எத்தனை லட்சம், எத்தனை கோடி வேணாலும் பண்ணிக்கலாம் சார், இதெல்லாம் அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் தானே. சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 1 அண்டு மேக்ஸிமம் வந்து 10 லட்சம் இருக்கு சார். போடுங்க, 10 லட்சத்தை போட்டுட்டு ரெண்டாவது பில்லாக போடணும், அவ்வளோதான், ஒன் டைமுக்கு தான் அதெல்லாம். ஓகே சார், ஓகே. ஒரே அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரே டைமில் 10 லட்சம் ஒரு பில்லு, பில்லிங் செக்ஷன் அது. ஓகே சார், பில்லு 10 லட்சமா இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸை வந்து அவங்க அடிக்கடி மாற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. முன்ன வேற மாதிரி வச்சுருந்தாங்க, இப்போ வேற மாதிரி வச்சுருக்காங்க. இன்னைக்கு கூட வேற ஏதாவது மாத்திருக்கலாம். அதனால வந்து அந்த ரூல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். முதல்ல இந்த இந்த அமௌண்ட்டை போட்டு நீங்க மூவ் பண்ணி வேலெட்டு கொண்டு வந்து பில்லு அடிங்க. பில்லு வந்து அருமையா இருக்கும். ஸ்பைஸ் மணியில பில் அடிக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்போ எனக்கு இது வந்து இது வந்து ஈஸியா புரியுது. அமௌண்ட் வந்து எப்படி நம்ம லோட் பண்ணணுங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிச்சு. இதை ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல, அமௌண்ட் லோட் பண்றது இன்னும் இன்னும் மெத்தட் இருக்கு சொல்றேன். இது ஒரு மெத்தட் சரிங்களா? ஒரு மெத்தேடு விர்ச்சுவல் அக்கௌண்ட்னு ஒன்று தருவாங்க, அது இப்போ இல்லை, உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டு கேட்டால் தான் தருவாங்க. விர்ச்சுவல் அக்கௌண்ட்னா உங்கள் ஐடிக்குனே ஒரு அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுப்பாங்க. உங்கள் ஐடிக்குனே ஒரு அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு வரும். அந்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடை வச்சு நீங்கள் எந்த அக்கௌண்ட்ல இருந்து வேணாலும் பணத்தை அதுக்கு போடலாம். இப்போ ஃபினோவுக்கும் இதுக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, ஃபினோவில் வந்து அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் இருக்கிறதுனால எனி டைமில் எந்த வங்கியில் இருந்து வேணாலும் பணத்தை மாற்றினா மாறிக்கும். ஆனால் இவங்களுதுல வந்து வெறும் ஐடி நம்பர் இருக்கிறதுனால எப்படி பணம் மாற்றுறது? ஏன்னா இப்போ 8 மணிக்கு மேலே ஸ்டாப் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறை ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் லோடு பண்ணிக்கலாம். மிஷின்லேயே போய் லோடு பண்ணிவிட்டு பில்லு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா பணம் லோட் ஆகும். சார் இப்போ சார் இப்போ மிஷின் டெபாசிட் பண்ணுறோம்ல சார். ஆமாம், மிஷின் டெபாசிட் பண்ணும்போது இப்போ நம்ம பேங்க்ல போயிட்டு பணம் கட்டும் போது செலான் வந்துடும். ஆமாம், மிஷின் டெபாசிட் பண்ணும்போது சப்போஸ் வந்து மிஷினில் வந்து ரோல் பேப்பர் இல்லாமல் இருந்ததுன்னா பேப்பர் வராது சார். ரோல் பேப்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு தான் மேக்ஸிமம் பண்ணணும். ரோல் பேப்பர் இல்லாமல் வந்ததுனால் அன்றைக்கு உங்களால் லோடு பண்ணவே முடியாது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அந்த வழிமுறைகள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மறுபடியும் சரிங்களா? அப்படி வந்துச்சு ஓகே சார்.
ஆனாலும் அடுத்த நாள் அந்த மிஷின் எந்த பிரான்ச் வச்சிருக்குதோ அந்த பிரான்ச்ல போய் நீங்க பணம் போட்டு இந்த மாதிரி சொன்னீங்கனாவே அவங்க வந்து அது பில்லிங் இருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அது அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பணம் போட்டீங்கன்னா. இருந்தாலும் தவிர்ப்பதற்காக நீங்க கண்டிப்பா வந்து அந்த இதை யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த மிஷினோட பில்லு வருதான்னு செக் பண்ணிக்கிறது பெட்டரு. அதுவும் இல்லாம இப்போ சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா உங்க ஐடி நம்பருமே கேட்கற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க ஐடி உங்க சலான் நீங்க போய் டைரக்டா பேங்க்ல பணம் கட்டும் போது ஸ்பைஸ் மணியோட ஐடி நம்பரு மொபைல் நம்பரு இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஐடியை தவிர வேற எதுலையுமே ஏறவே ஏறாது பணம். எந்த மிஸ்யூஸிங் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாத அளவுக்கு இப்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் இல்லைங்கிறதுனால, ஃபினோவுக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இதுக்கு அக்கௌண்ட் நம்பர் இல்ல, வெறும் ஐடி நம்பர் இருக்குதுன்னு சொல்றதுனால நீங்க போய் டைரக்ட் டெபாசிட் பண்ணும் போது ஒரு சலானே தனியா இருக்குது அதுக்கு. நீங்க போய் கேட்டீங்கன்னா இந்த இந்த குறிப்பிட்ட பேங்க்ல எல்லாம் அந்த சலானே தனியா கொடுப்பாங்க, இல்லைன்னா சலானை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இதுல இருக்கு ஸ்பைஸ் மணிலே இருக்கு சார். இப்ப இதுலயே வந்து நம்ம வந்து டெபாசிட் பேங்க்னு போட்டு அந்த பேங்க டைப் பண்ணாலே அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்துருக்கு சார். ஆமா சார், இதுக்கு சலானும் தனியா இருக்குது, நான் தரேன் உங்களுக்கு சரிங்களா. சரிங்க சார். சலான ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல நீட்டா உங்க ஐடி நம்பர் உட்பட எழுதி கொண்டு கொடுத்து பில் கட்டிட்டு வாங்க. ஐடி அமௌண்ட் எந்த மிஸ்யூஸ் ஆகுது. ரெண்டாவது இது விர்ச்சுவல் அக்கௌண்ட்னு ஒண்ணு சொன்னா இல்லைங்களா, இதை தாண்டி இன்னொரு மெத்தட் இருக்குது. ஒரு ஆக்சிஸ் பேங்கோட கரண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டா தருவாங்க. ஆக்சிஸ் பேங்கா சார்? ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து உங்க நேம்லயே வரும் கரண்ட் அக்கௌண்ட் வேணும்னா வாங்கிக்கலாம். ஒண்ணு ஆக்சிஸ் பேங்கோட ஏடிஎம் கார்டும் ஒண்ணு தருவாங்க. அந்த ஏடிஎம் கார்டை போட்டுட்டு வேலெட்டுக்கு லோடு பண்றதுக்காக. ஓகே சார். ஓகே. அந்த ஆப்ஷன்லாம் நீங்க வந்து ஸ்பைஸ்ல வந்து பினோலியோ எதுல பண்ணாலும் நிறைய எல்என்டி பண்ணி காட்டணும். முதல்ல ஒரு 10 லட்சமாவது 5 லட்சமாவது ஒரு மாசம் பண்ணிருந்தீங்கன்னா தான் அந்த ரெக்வஸ்ட்லாம் கொடுத்து நம்மளால வாங்க முடியும். சார் நான் இன்னி டேட் வரையுமே வந்து நான் என்னோட டெனிவேஷன் அனுப்புறேன். நான் வந்து 50 லட்சத்துக்கு மேல பண்ணிருக்கேன் சார் எல்என்டிக்கு பினோல இருந்து. இல்ல நோ ப்ராப்ளம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க பண்ணுங்க, இதுல பண்ணுங்க, இதுல பண்ணிட்டு சொல்லுங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சரிங்க சார. சரிங்க சார், கண்டிப்பா பண்ணி தரேன். ஏன்னா வந்து நான் லாஸ்ட் மந்த் ஆரம்பிச்சேன் 27 டேட்ல. இந்த மாசம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க அதை தான் சொல்றேன் நான் உங்களுக்கு. இதுக்கப்புறமா இன்னொரு ஐடி இருக்குது, RNFI ஒரு ஐடி இருக்குது, பில் பேமெண்ட். சம் டைம் வந்து இந்த எல்என்டி காரங்க மட்டும் எல்என்டி காரங்க வந்து ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபா கட்டினாவே உங்களுக்கு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. இது எல்என்டி காரங்களும் தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்டாஃபும் வந்து ரிலேஷன் பேர்ல போடுறது, அவங்க ஒய்ஃப் பேர்ல போடுறது, அவர் பேர்ல போடுறது, இந்த மாதிரி எல்லாம் போட்டு நிறைய பேர் பண்ணுவோம். எல்என்டி வந்து என்ன பண்ணுது, வேணும்னே எல்லா அமௌண்ட்டையுமே இதிலே கட்டுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுது. அதனாலதான் வந்து அடிக்கடி எல்என்டி வந்து ஐடி மாத்திக்கிட்டே இருக்குது. அவங்க ரெகுலராகவே வந்து RNFI ஒரு ஐடி இருக்கு, ஸ்பைஸ் இருக்கு, ஃபினோ இருக்கு, இது மூணுலேயும் ரெகுலராக கட்டுவாங்க. சம்டைம் அடிக்கடி ஐடி மாத்தி கேட்பாங்க. RNFI ஐடி கேட்கும் போது சொல்லுங்க, நான் அதுவும் உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துறேன் சரிங்களா. மூணுக்குள்ளதான் போகுது, வேற எதுலயும் போகல. அதனால நீங்க இதுக்கு ரெடி பண்ணுங்க. ஒரு ஒரு 1 லட்ச ரூபா போட்டு பில் அடிச்சு இதுல பில் அடிச்சு பாருங்க, கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஸ்பைஸ்ல கட்டும் போது செலவு குறையுதுங்கிறாங்களாம் யாரு, எல்என்டி. ஆமா, ஆ செலவு குறையுதுங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அவங்க, செலவு குறையுதுதானே பாப்பாங்க. ஓகே சார். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப சினோல வந்து நான் வந்து டிரான்சாக்ஷன் பொறுத்தவரை அதிகபட்சம் 120 தாண்டல சார் கமிஷன். சார் இதுலயும் வந்து முன்னாடி என்ன ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்க போய் இப்ப இந்த குறிப்பிட்ட வங்கிகள்ல லோடு பண்ணீங்கன்னா 0.2% கூடுதலா கொடுத்துருந்தாங்க. 150 வரைக்கும் வந்தது, அது ஆஃபர்ல கொடுத்தாங்க. மறுபடியும் ஆஃபர் எப்ப தருவாங்கன்னு தெரியல, இப்ப ஆஃபர் இடையில நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப இதுல எவ்வளவு சார்? இதுலயும் 130 வரும், 120ல இருந்து 130 வரும். அவ்வளவு 120 to 130 கூட இல்ல. ஓகே தான் சார், ஃபினோவ கம்பேர் பண்றப்ப சார் அதை விட இதுல அதிகமா தான் வரும். ரெண்டாவது இவங்க அவங்க வாங்குறதே அங்க எல்என்டில கம்மியா வாங்குறதுனாலதான் எல்என்டி டோட்டலா இப்ப இதுல கட்ட சொல்றது. எல்என்டி ஸ்பைஸ்ல கட்ட சொல்றதுக்கும் RNFI கட்ட சொல்றதுக்கும் காரணங்கள் என்ன அப்படின்னா, இதுதான் டைரக்டா வந்து இதை ஒரு தொழிலா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்என்டி ஸ்டாஃப் எல்லாமே. ஆமா, அது அது ஒரு காரணத்தினாலதான் இவங்க ஐடிக்கடி ஐடி மாறுறாங்க. பின்னாடி ஃபியூச்சர்ல வரக்கூடிய வேற கம்பெனிகள்ல கூட கட்ட சொல்லலாம், அது நம்ம வந்து எதிர்பார்க்கறது தான். பட் அப்படி எப்படி எந்த ஐடி கேட்டாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஐடி தரேன் சரிங்களா. சரி இதுல நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க பிரத்யேகமா ஒரு 2-3 லட்சம் கட்டணும் உடனே சொல்லுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபினோவை விட இதுல பில்லு வந்து உங்களுக்கு நீட்டா பர்ஃபெக்டா வரும் பில்லு. அப்படியே சார் பில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டாங்க சார்? பில்லெல்லாம் நீங்கள் போடவே தேவையில்ல, கட்டி முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக வரும். வந்த பில்லை வந்து பிரிண்ட் எடுக்கணுமா இல்லை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணுமான்னு கேட்கும், வாட்ஸ்அப் சென்ட் கொடுத்துருங்க அவங்களுக்கு போயிடும். அதை அவங்க எப்போ வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது எப்படி சார், அது இதில் எது சார் கிளிக் பண்ணணும் சார்? பில் போட்டு முடிச்ச உடனே கீழே காட்டும் சார்,
இல்ல சார், பில் எப்படி போடணும்னே தெரியல சார். அதான் சார் எப்படின்னு கேக்குறேன். ஓ, பில் போடுறது கீழே வந்து பாருங்க, பில் பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. பில் பேமெண்ட் ஹோம் பேஜில் பில் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார். சார் ரெண்டு செக்ஷனா பிரிச்சிருப்பாங்க, மேல மணி ட்ரான்ஸ்ஃபர் ஏபிஎஸ் செக்ஷன் எல்லாம் மேல. ஆமா, மொபைல் ப்ரிபெய்டு. ஆ, இது இல்ல, மொபைல் ப்ரிபெய்டு மேல இப்ப கொண்டு வந்தாங்க போல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் டி பில் பே இருக்கு சார். கீழே வரி கட்டுறது எல்லாம் வரும் பாருங்க, அதுல படிச்சுக்கிட்டே வாங்கலாம். ஐஆர்சிடிசி இருக்கு, ஃபிளைட் இருக்கு, ஹோட்டல் இருக்கு, அப்ளை பேன் கார்டு, எலக்ட்ரிசிட்டி, மொபைல் போஸ்ட் பெய்டு, டிடிஹெச், கேஸ், வாட்டர், லேண்ட்லைனு, பிராட்பேண்டு, சிலிண்டர் புக்கிங், ஃபாஸ்டேக்கு, லோனு, லைஃப் இன்சூரன்ஸ், முனிசிபல் டாக்ஸஸ், எஜுகேஷன் ஃபீஸ், கேபிள் டிவி, ஹவுசிங் சொசைட்டி, ஹாஸ்பிட்டல், சப்ஸ்கிரிப்ஷன், கிரெடிட் கார்டு, கியூஆர் பே, வயா யூபிஐ, அவ்வளோதான் இருக்கா? ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. இதுலேயே பில் பேமெண்ட்ஸ் உங்களுக்கு இது ஓபன் பண்ணுங்க, அந்த பில் பேமெண்ட்ங்கிற செக்ஷன் ஓபன் பண்ணுங்க. ஸோ அதில் தான் சார்